மனலயப்பட என்ன வழி என்று பேசும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வேற வழியே இல்லை, அவர்கள் எட்டி உதைத்தாலும் விடாதே. அவர்கள் புரிந்து கொண்டாய் முதுபெரும் தலைவர்களை, முதுபெரும் ஞானிகளை, கருணைய வடிவான மக்களை புரிந்து கொண்ட ஞானிகள் புரிந்து கொண்டாய் பற்றிக்கொள் திருவடியை. முடியவில்லையே போராடு. என்னையா பல்வேறு பிரச்சனை என்னை தாக்குகின்றதே, என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன்? பல்வேறு பிரச்சனைகளை இடம் விடாது தாக்கினால் எப்படியா மனம் லாயப்படும்? இதற்கிடையில் பூந்து போ. ஒரே நெருக்கடி தாங்க முடியவில்லை. பஸ் ஸ்டாண்டு ஒரே கூட்டம், எப்படியாவது சந்து பொந்தில் உள்ளே குழாஞ்சி போவான் சார் வாகனம் ஓட்டுக்கிட்டவன். அது மாதிரி உள்ளே போகும்போது நெருக்கடி தாங்க முடியாது. அதுக்கிடையில் இப்போ எப்படி போய்தான் அவன்? இல்லை இப்போ ஆயிரம் பலாயிரக்க மக்கள் இருக்கிறான், உள்ளே போ கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சிக்கிட்டே போவான். ஏ இவ்வளோ படி கூட எப்படி நுழையும்னு நினைக்காதே, போனால் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சி போனான். எந்த மனிதனும் ரொம்ப மிகுதியாக இருக்கின்றதோ, கடன் சுமை, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், முரண்பட்ட மனைவியும் முரண்பட்ட பிள்ளைகளும், முரண்பட்ட நண்பர்களும், முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட சகோதரம், நோய் சூழ்ந்த உடம்பு, கடன் சுமை, அடுத்த நேரத்துக்கு உணவு என்ன செய்வது என்ற ஏக்கம், அடுத்து உணவு இல்லையே உடையிலே என்ற தடுமாட்டங்கள், இத்தனை கிடையிலும் உள்ளே போடுவேண்ணா எப்படியா போகிறேன்னா? இத்தனையும் இருக்குது எனக்கு, இத்தனையும் இருக்குது. நான் என்ன பாவம் செய்தனோ போடாத கடன் சுமை தீங்கு தீர்க்க முடியாத பகை பகமை மன உளைச்சல் நோயிலாய். இதுக்கிடையில் உன் நாமத்தை சொல்லுகிறேன். உன் நாமத்தை சொன்னால் இதெல்லாம் பொடி பொடியாகும் என்று நான் அறிந்து கொண்டேன். இது யார் உனக்கு சொன்னதுன்னா? இத்தனை பாவம் செய்தாலும் ஏதோ ஒருவன் சொல்லியிருக்கிறான், திருவடியை பற்றி இருக்கிறான், திருவடியை பட்ட சொல்லியிருக்கிறான். அதனால் தான் என் திருவடியை பட்ட முடியும். ஆனால் இத்தனைக்கிடையில் என் நாமத்தை சொல்லுகின்றாயே அல்லவா, அது நீ செய்த புண்ணியம். ராமலிங்க சாமிகளே என்று ஒரு முறை நீ சொன்னால் ஒரு கோடி புண்ணியம் செய்தால் அந்தி என் நாமத்தை உன்னால் சொல்ல யோக்கியராடா உனக்கு. மாணிக்க வாசகா, ஒரு கோடி புண்ணியம் செய்தால் தான் அந்த மாணிக்க வாச நாமத்தையும் ராமலிங்க சாமத்தையும் சொல்ல யோக்கியதை இருக்குன்னா. இல்லை தொடவே முடியாது, அவன் திருவடியை தொடவ யோக்கியதே இல்லை. ஆக அவருடைய ஆசையே அறிவாகவும் அதுவே சத் விசாரமாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் உபாயம் சரி, அவர் ஆசி பேருக்கு என்ன உபாயம்னா, முத மாதம் ஒரு கன்னதான செய்யணும். முத சைவத்தை கடைபிடி, உயிர்கொலை செய்யாதே, அது ஒரு முதல் படி. அடுத்து நாமத்தை சொல்லு, முடியலை என்ன பாவம் செய்தியோ முடியலை. ஒரு பக்கம் பொல்லாத காம விகாரங்கள், ஒரு பக்கம் மனசஞ்சலங்கள், பல்வேறு பிரச்சனைகள் தான். இதுக்கிடையில் திருவடியை பற்றி அறிமுகப்படுத்தி விட்டோம். அவன் திருவடி என்ன செய்யும் தெரியுமா? ராமலிங்க சாமி திருவடியும் மாணிக்க வாசகம் திருவடியும் ஆற்றல் பொருந்தியது, சத்து விசாரத்தை தூண்டும், சிறப்பறிவு தரும், பாவத்தையெல்லாம் பொடியாக்கக்கூடிய திருவடி அது. திருவடியை அறிமுகப்படுத்துவார்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தர். சன்மார்க்க சங்கம் என்றாலே திருவடியை அறிமுகப்படுத்த வேண்டும். திருவடி பேர் அதை பற்றி பூஜை செய்ய வாய்ப்பு கொடுத்தால், அறிமுகப்படுத்தி விட்டால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.